வணக்கம் நண்பர்களே, இன்றைய வீடியோ பதிவில் ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை தோசை தான். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கோதுமை தோசை சாப்பிடும்போது வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நைட் டைமிங்கில் சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே உறுதுணையாக இருக்குது. இன்றைக்கி நாம் இதை எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒரு 2 கப் அளவுக்கு நான் மாவு எடுத்துக்கிட்டேன், அதாவது கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். அது நல்லா தண்ணி பதத்துக்கு வர்ற மாதிரி நான் மாவு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்படி கரைச்சிருக்க மாவில் வந்து தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு மட்டும் ஆட் பண்ணி அப்படியே ஒரு 1/2 hour மட்டும் விட்டதுக்கு பிறகு நம்ம தோசைக்கல்லில் தோசை மாதிரி ஊற்ற வேண்டியதுதான். தோசைக்கல்லில் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா மிதமான சூட்டில் வந்து அந்த கல்லை வச்சுக்கணும். ஏன்னா கையில் வச்சிட்டோம் அப்படின்னா தோசை ஊற்றும் போது நமக்கு வந்து கையில் அப்படியே அந்த கரண்டியோடய ஒட்டிட்டு வந்துடும். அதனால தான் சொல்கிறேன். அது கூடவே தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு சாம்பார், முருங்கைக்காய் போட்ட பருப்பு சாம்பார் இருக்குது. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெண்டுக்குமே காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா கொஞ்சமாக சிக்கன் குருமா இது மாதிரி வந்து இந்த கோதுமை மாவு தோசைக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதை எடுத்துட்டு நான் திரும்ப ஒரு தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். மிதமான சூட்டில் இருக்கும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு பதத்துக்கு வந்து தோசை வரும். அதனால தான் சொல்கிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கரண்டியை வந்து ரொம்ப அழுத்தி பிடிச்சி வந்து தோசை இது பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது பாருங்கள் இந்த சைட்லாம் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு. இது மாதிரி மிதமாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தோசை வந்து பிய்யாமல் கரெக்டாக வந்துடும். இது கூட வேணால் நீங்கள் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா எண்ணெய் கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான டின்னர். இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள்.